ஆத்மனுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அடியின் போன்ற எளியோருக்கும் அடியினுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்கள். ஆத்மலிங்க சேனலுக்கு உங்களை தங்களுடன் அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் வராகி காளி உபாசகர், அடியார்க்கெல்லாம் அடியான் வணிகின்ற சிவம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்வரண கணபதி. அதாவது இன்றைய நிலையிலே இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அந்த இறைவனுக்கு சேவை செய்யவும் பணம் காசு தேவை. சொர்ணம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்திலே சொர்க்கம் இல்லை. அதாவது கையிலே பணம் காசு நகைநட்டு இல்லாதவர்களுக்கு அவன் ஏழையாக இருந்தாலும், அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏழையாக இருக்கலாம் இருக்கலாம் கோழையாக இருக்கக்கூடாது, ஆனால் இன்று கோழையாக வீரம் இல்லாமலும் இருந்து விடலாம், ஆனால் ஏழையாக இருந்தால் இந்த உலகத்துடைய பழி பாவங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலைமையிலே அனைவரும் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதுதான் வருத்தப்படிய விஷயம். அப்படிப்பட்ட வருத்தங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நிவர்த்தி செய்யப்பதுதான் இந்த சுவர்ண கணபதி. அதாவது மகாகணபதி, உச்சிஷ்ட கணபதி, இது மாதிரி ரத்தன கணபதி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி வரும்போது இந்த சுவர்ண கணபதி சுவர்ண கலசத்தை வைத்து கொண்டு அவனை நம்பி செல்பவர்களுக்கெல்லாம் சுவர்ணத்தை தந்து சுபிச்சங்களை தரக்கூடியவன் சுவர்ண கணபதி. அவன் அருளாலே அவந்தால் வணங்கி என்பதற்கோ போல இந்த சுவர்ண கணபதி வணங்க வேண்டும் என்றாலே அவன் அருள் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சுவர்ண கணபதி பூஜை எப்படி செய்வது, அதுக்கான கலசம், அதுக்கான எந்திரம், அதுக்கான மந்திரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். கடைசி வரை பாருங்கள், செய்து பார்த்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இது கை கண்ட முறை சித்தப்பெருமாக்கள் சொல்லியது. இதற்கு பூஜை முறைகளும் எளிமையானது தான். 11 நாளில் விடாமுயற்சியாக இந்த தெய்வத்தை சித்தி செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்றதோட செய்முறை என்று சொல்லலாம். இதற்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்ப சொம்பு, அதாவது செப்பு சொம்பு, செம்பு சொம்பு என்று சொல்லலாம். அதை வெள்ளருக்கும் செடி வேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த செப்பு சொம்பு எடுத்துட்டு பஞ்சபரண நூல் எடுத்து அந்த செப்பு சொம்புக்கு 108 சுற்று சுட்ட வேண்டும். இதை திரும்பவும் நான் சொல்கிறேன், 108 முறை சுட்ட வேண்டும். அதன் உள்ளே போடுவதற்கு தேவையான வேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கும் செடி வேர், வன்னி செடி வேர், வேப்பஞ்செடி வேர், அரசு வேர். இந்த வேர்களை கனி பலி கொடுத்து சாபனமைத்து எடுத்து இதன் உள்ளே போட வேண்டும். அதே போல் அந்த கலசத்திற்கு பஞ்சவர்ண நூல் இருக்குன்னு சொன்னமே பஞ்சன் வர்ண நூல் 108 சுற்று சுற்றி அதில் அகில், சந்தனத்தூள், புனகு, அர்த்தர், ஜவ்வாது, சந்தன எண்ணெய், நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய சந்தன எண்ணெய், அதோடு இந்த கிராம்பு, வால்மிளகு, அகில் இவைகளெல்லாம் அந்த கலசத்தில் போட வேண்டும். இவை அனைத்தும் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது, அஷ்டலக்ஷ்மி ஐஸ்வர்த்தி நமக்கு இழுத்தே தரக்கூடியது. உள்ளே போட்டு கலசத்தின் மேலே நம்ம தேங்காய் வைப்போம். எப்பவுமே ஒரு கலசம் வைக்கிறோம்னா தேங்காய் வைப்போம். அந்த தேங்காய்க்கு பதிலாக வில்வக்காய், வில்வக்காயை ஒன்று எடுத்து அதை மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து அந்த தேங்காய்க்கு பதிலாக கலசத்தின் மீது வில்வக்காயை வைக்க வேண்டும். கலசத்தின் இரு பக்கத்திலும் வில்வக்காய்க்கு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து அல்லது பட்டை அடித்து குங்குமம் போட்டு வைத்து இரண்டு புறமும் வைக்க வேண்டும். அதாவது கலசத்தினுக்குள்ளே விநாயகர் அச்சரம், அதாவது விநாயகருடைய எந்திரம் ஒன்று போட வேண்டும். அந்த விநாயகர் எந்திரம் பின்னாடி நம்ம கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த எந்திரத்தை போட்டால் போடமானது. கலசத்திற்கு அச்சரம் வைத்து விட்டு, அதாவது இந்த அச்சரத்தை வெள்ளி தகட்டில் வரைந்தீர்களானால் இன்னும் விசேஷம். விநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயம்னாவே வெள்ளி விசேஷம், அப்படி இல்லைன்னா பஞ்சலோகம், அதுக்கு அடுத்தபடியாக காப்பர். அப்படி வரைந்து கொண்டு இந்த சக்கரத்தை நம் ஜெபிப்பதற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 6x6 ஒரு தகடு வந்து 3x3 வரைந்து அந்த சொம்பிலே போட்டு விட வேண்டும். 6x6 வரைந்து நமக்கு முன்னாடி வைத்து ஜபம் செய்வதற்கு வைத்து கொள்ள வேண்டும். 1x1 சைஸில் வரைந்து, அந்த 1x1 ஒரு இன்ச்சு நீளம், 1 இன்ச் அகலம், 3 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம், 6 இன்ச் நீளம், 6 இன்ச் அகலம், இந்த அளவிலே எந்திரத்தை வரைந்து கொண்டும் அந்த எந்திரத்தை இந்த சொல்லப்பட்ட வேர்களும் அதில் உள்ளே வைத்து மந்திரத்தை ஜபித்தவாறு நம்முடைய புஜத்தில் கட்டி கொள்ள வேண்டும். இந்த மந்திரம் ஜபிப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, தேய்பிறை, சதுர்த்தி. இந்த நாளிலே ஜபிக்க மந்திர சித்தியாகும். அதாவது சங்கடா சதுர்த்தி அன்னைக்கும் அஷ்டமிக்கும் பௌர்ணமிக்கும்
இந்த நாளில் முக்கியமான நாளில் இந்த மந்திரத்தை முதல் நாள் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு குறைந்தபட்சம் 11 நாள் ஜபித்தாலே இந்த மந்திரம் சித்தியாகிவிடும். இதற்கான எந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது ஒரு வட்டம் வரைந்து அந்த வட்டத்தின் உள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் தலைகீழாக வரைந்து அந்த முக்கோணத்தின் உள்ளே சுரண கணபதி நமக என்ற வார்த்தை வட்டம் வரைந்து எழுத வேண்டும். இது புரிவதற்காக எந்திரத்தை சொல்வது. நல்லா அந்த பிம்பத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். துர்கை என்றாலே துக்ஷணம், அதாவது எதிரியை சம்பாராமணி. இது யோகினி அப்படின்னா யோகங்களை தரக்கூடியவள் என்ற அர்த்தம். இதில் வந்து பைரவர் என்று சொல்லப்படுது. பைரவர் அப்படின்றாலே பயத்தை நீக்கக்கூடியவர். அதே போல் கணபதி என்பாலே மூலாதாரம். இந்த சக்கரத்திலே அனைத்து வகையான ஐஸ்வர்யம் தரக்கூடிய அளவிலே இங்கு அமைந்துள்ளது. ஓம் ஐயும், அதாவது லும், அதாவது எம் ஐயும், ஓம் அவ்வும், அம் ஆ, அம் ஆ, ஆம் அம், ஹிம் ஹீம், ஹும் ஹூம், ரும் ரூம், லும் லூம் என்ற 8 இதழ்களை தாமர இதை போட்டு, இந்த 8 என்றாலே அஷ்ட திக்குகளை நமக்குள் அடக்கி அஷ்ட திக்கிலிருந்து வரக்கூடிய கர்ம வினைகளை நீக்க வல்லது என்று அர்த்தம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த யந்திரம் நாங்கள் பக்கம் வாசல் அப்படிங்கிறது. நம்முடைய வாசல்கள், அதாவது நவ வாசல்களை ஒருநிலைப்படுத்தி உயர்த்தக்கூடிய ஒரு சக்கரமாக இது இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை. இது எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த யந்திரத்துக்கு பால், தேன், இளநீர், பன்னீர் போட்டு அபிஷேகம் செய்துவிட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து வாசனை திரவியங்கள் தடைவிட்டு இதற்கான மூல மந்திரம் ஓம் மம் கணபதியே ஏக தந்தாயா ஹேரம்பாயா சுரண அஸ்தாயா நாடி ஓரப்பிரியாயா சர்வ விஷ்ட பிரார்த்தனே ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் சர்வ சுரணமே வசமானாயை ஸ்வாஹா. ஓம் மம் கணபதியே ஏகதந்தாயா ஹேரம்பாய சுவர்ண அஸ்தாயாம் நாளி கோரப்பிரியாயாம் சர்வ விஷ்ட பிராத்தாய் பாத்தாயே நே சரிம் ஹ்ரீம் க்ளீம் சர்வ சுவர்ணதனமே வசமானாய ஸ்வாஹா. எனக்கு வந்து வேகமாக உச்சரிக்கும் போது திக்குவாய், அதனால் வேகமாக சொல்லும்போது வரும். அதை வந்து எழுத்துக்கூட்டி உங்களுக்கு காட்டணும்னா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் திக்குது. நீங்கள் இந்த அச்சரத்தை மற்றும் மந்திரத்தை பிழை இல்லாமல் சொல்லி பழகி பாருங்கள். 21 நாட்கள் கண்டிப்பாக ஜெயமாகும். 11 நாளிலே உங்களுக்கு சுவர்ண கணபதியோட அருள் கிடைத்து வாழ்க்கையிலே சுபிச்சங்களும் சுரணங்களும் வாழ பெற்று வாழ்வாங்கு வாழ்வதை பார்க்கலாம். சிவாயனமாக இது கைகண்ட முறை. எனக்கு தெரிந்த ரொம்ப பழக்கமான தொழிலதிபர்களுக்கு 2 பேர் கொடுத்து நல்ல பலன். இன்று அவர்கள் சில ஆசிரமங்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு இருக்கிறார்கள். நீங்களும் வாழ்க்கையில் வளர்ச்சியடைந்தால் நம்முடைய ஆசிரமத்தை உங்களால் செய்ய முயன்ற அளவுக்கு உதவி செய்யல் வேண்டும். அதாவது தானம் நிதானம் இவை இரண்டும் ஞானத்தை பெறக்கூடிய அறிகுறி என்பதாலே தியானமும் நிதானமும் விடாமல் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். நமசிவாயம்.